அண்மை செய்தி தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்தது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்தது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, விவரங்கள். ஆன்லைன் போராட்டங்களுக்கு தடை விதித்து தமிழக அரசானது சட்டம் ஒன்றை இயற்றுகிறது. இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்திதான் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் வழக்குகள் ஆனது தாக்கல் செய்யப்பட்டன. இந்த அனைத்து வழக்குகளுமே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரான கங்குபூர்வாலா மற்றும் நீதியரசர் ஆதிகேசவலு அடங்கிய அமர்வானது விசாரித்து வந்தது. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வெறும் வியூகங்களின் அடிப்படையில் எந்த உண்மை தகவல்களும் இல்லாமல் இந்த தடை சட்டத்தை இயற்றி மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்பதால் இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. மொத்த தொகையில் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் 16% மட்டுமே கட்டணமாக பெறுகின்றன எனவும் ஆன்லைன் நிறுவனங்களினுடைய தொழில் செய்யக்கூடிய உரிமையை பாதிக்க செய்யும் வகையில் இந்த சட்டம் உள்ளதாகவும் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. மேலும் ஆன்லைன் விளையாட்டுகளினுடைய தீமைகள் குறித்த எச்சரிக்கை அம்சங்களோடு தான் விளையாட்டுகள் வழங்கப்படுவதாகவும் அடிமையாவதை தடுப்பதற்கான சோதனைகள் உள்ளதாகவும் ஆன்லைன் நிறுவனங்கள் சார்பில் வாதங்கள் ஆனது முன்வைக்கப்படுகிறது. அதே போல ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆஜரான மற்றொரு மூத்த வழக்கறிஞர் திறமையை நம்பி பந்தயம் வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டு சூதாட்டம் ஆகாது என்று ஒரு வாதத்தை முன்வைத்தார். மேலும் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்தலாமே தவிர தடை விதிக்க முடியாது என்றும் ஒரே செயலை ஆன்லைனில் மேற்கொள்வது சட்ட விரோதமானது எனவும் நேரில் மேற்கொள்வது சட்டப்படியானது எனவும் வகைப்படுத்த முடியாது என்று ஒரு வாதத்தை முன்வைத்தார். தமிழக சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது ரம்மி திறமைக்கான விளையாட்டாக இருந்தாலும் அதை அதிர்ஷ்டத்திற்கான விளையாட்டாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகளும் உள்ளதாகவும் பல தற்கொலை நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் வாதம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய வகையில் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்ய அரசுக்கு அதிகாரம் உள்ளது எனவும் ஆன்லைன் விளையாட்டுகளால் 76% குழந்தைகள் கண் பார்வை பாதிப்பு, படிப்பு பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடந்த ஆண்டு மட்டும் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் 900 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் ஈட்டியுள்ளதாகவும் போன்ஸ் போன்ற கவர்ச்சியான ஒரு அறிவிப்புகளால் இவர்கள் அடிமையாகி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி பொது ஒழுங்கை பாதிக்க செய்கிறது என்று நீதியரசர் சந்து அவர்கள் தாக்கல் செய்திருந்த அறிக்கையும் சுட்டிக்காட்டி வாதங்கள் அனைத்தும் முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த முடிவடைந்திருந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அமர்வானது இன்றைய தினம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் தீர்ப்பில் பிரதானமாக முன்வைப்பது என்னவென்றால் இந்த மனுவை தற்போது பார்ஷியலி அலௌடு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது முழுவதுமாக இந்த சட்டத்தை ரத்து செய்யாமல் பாதி பாதியாக ஒரு பகுதியாகவும் மற்றொரு பகுதியாகவும் இந்த வழக்கில் தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளார்கள். அதில் நாம் பிரதானமாக பார்க்கும் பொழுது அந்த அதிர்ஷ்டத்திற்கான ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்தது செல்லும் என்று ஒரு உத்தரவை தற்போது அவர்களுடைய தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். மேலும் திறமைக்கான ஆன்லைன் விளையாட்டுகளான அந்த ரம்மி மற்றும் போக்கர் விளையாட்டுகளை தடை செய்த பிரிவுகளை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் ரத்து செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள்.